ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வந்து வார்த்தைக்காக யோசித்து கொண்டே இருக்கும்போது என்னுடைய இருதயத்திலே பிரச்சனைகளை குறித்து, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனையிலிருந்து அவர்கள் வெளியே வருவது எப்படி என்கிறதை குறித்து ஒரு பெரிய சத்தியம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் அதிலே ஒரு மிக ஒரு முக்கியமான காரியத்தை மட்டும் உங்களோடு சொல்லி இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். வருகிற நாட்களிலே வந்து கண்டினியூவாக இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வருகிற சில காரியங்களை குறித்து உங்களோடு பேசுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கப் போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே 6:11 நம்ம வாசிக்கும் போது, அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திற்கு போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றான். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 6:11-12. அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும், தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்திருக்கிறதுனால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். 13:13, நான் பயந்து அந்தபடி செய்து பாவம் காட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்கதாக அபகீர்த்திக்கும் முகாந்திரம் உண்டாயிருக்கிறதற்கும் அவர்களுக்கு கைகூலி கொடுத்திருக்கிறார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நெகேமியாவிற்கு விரோதமாய் சன்பல்லா தொபியா என்கிற இரண்டு பேர் எழும்பி அவர்கள் வந்து பலவிதமான முயற்சிகளை அவர்கள் எடுக்கிறார்கள். எப்படியாவது வந்து இந்த நெகேமியாவை, அலங்கத்தை கட்டுகிற அந்த வேலையில் இருந்து எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாரும் இப்பொழுது பல முயற்சிகள் தோற்று போகிறது. அப்பொழுது ஒருவன் வந்து சொல்கிறான், உங்களை கொல்ல போகிறாங்க, இன்னும் சீக்கிரமாக உங்களை கொன்றுவாங்க அப்படின்னு ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன் வந்து சொல்லும்போது கூட இந்த நெகேமியா வந்து, இல்லை இல்லை, என்னை போன்று ஒரு மனிதன் ஓடி போவானோ, உயிர் பிழைக்கும்படி தப்பித்து போவானோ, நான் போகமாட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய பேருடைய வாழ்க்கையிலே சுற்றி அதிகமான பிரச்சனை, எனக்கு சுற்றி நிறைய பிரச்சனை இருக்குது பாஸ்டர், இந்த பக்கம் திரும்பினா ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பினா ஒரு பிரச்சனை, கண்ணை திறந்தா ஒரு பிரச்சனை, கண்ணை மூடினா ஒரு பிரச்சனை, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, தூங்கி எந்திரிச்சா ஒரு பிரச்சனை, இப்படியே நிறைய ஜனங்கள் சுற்றிலும் பிரச்சனையை குறித்தே பேசிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு நிறைய பிரச்சனை. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கூட ஒரு பிரச்சனையின் நடுவிலே நீங்கள் இருக்கலாம். எனக்காக தான் இந்த செய்தி, நான் வந்து சுற்றி பிரச்சனையிலே நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியவே இல்லை. ஒரு பிரச்சனைனா கூட பரவாயில்ல, எனக்கு 1000 பிரச்சனை, 1000 பிரச்சனைகள், அதுவும் ஒரு வருஷம் ஒரு பிரச்சனையை அனுபவித்தோம், அடுத்த வருஷம் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு கூட பரவாயில்ல. இல்லை இல்லை, எனக்கு பிறந்த நாள் முதல், இல்லைனா திருமணமான நாள் முதல், நான் நினைவு தெரிஞ்ச நாள் முதல் இன்று வரைக்கும் எனக்கும் பிரச்சனைக்கும் ரொம்ப பொருத்தம், என்ன பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே கொண்டு வரவே முடியல அப்படின்னு தவித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு கூட சொல்லுகிறேன். நீங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு மிக முக்கியமான ஒரு வழியை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த நெகேமியாவுக்கு வந்த மிரட்டல் சாதாரணமான மிரட்டல் அல்ல. அந்த தேசத்திலே குடியிருக்கிற சம்பல்லாத் தொபியா, அவர்கள் ஜனங்கள் எல்லாரும் அநேகம் பேர் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்ட நாள் முதல் மிச்சம் இருக்கிற ஜனங்களுக்கு வந்து இவங்க ஒரு தாதா மாதிரி அங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை இவருடைய கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நெகேமியா வந்து இந்த தேசத்தில் இருந்தவன் அல்ல. அவன் வந்து சிறை பிடிக்கப்படும்போது அவன் வெளியே போய் வேலை பார்த்துட்டு இப்போ ராஜாவினுடைய பெர்மிஷன் கேட்டுட்டு தன்னுடைய தேசத்திற்கு வந்திருக்கிறான். எப்பவுமே வந்து நமக்கு தெரியும், உள்ளூர்காரங்களுக்கு இருக்கிற மதிப்பை போல வெளியூருக்காரங்களுக்கு மதிப்பு இருக்காது, உள்ளூருக்காரங்களுக்கு தான் மதிப்பு இருக்கும். அந்த உள்ளூருக்காரங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்களே தவிர வெளியூருக்காரங்களை பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் தான் வைப்பாங்க. அப்போது இப்போதைக்கு சொல்லப்போனால் இந்த நெகேமியாய் இவர்களுடைய ஆளாக இருந்தாலுமே இவன் வந்து வெளியேருந்தான் இப்போ வரான்.
அவன் வந்து வெளியே இருந்து வந்த உடனேயே இந்த சன்பல்லாத்து தொபியா ரெண்டு பேருமே அவனுக்கு பலவிதமான மிரட்டல் கொடுக்குறாங்க. அப்போ இப்போ கொடுத்துருக்கிற மிரட்டல் என்ன மிரட்டல் அப்படின்னா, உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்ற செய்தியை வந்து ஒரு வேண்டப்பட்ட ஒரு நபர் வந்து நெகேமியாவிடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களை கொல்றதற்காக பிளான் போட்டிருக்கிறாங்க, இன்ன டைம் வரப்போறாங்க, நைட்டு வந்து உங்களை அவ்வளோதான் கொன்றுவாங்க, நம்ம ஒன்று பண்ணுவோம், எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவோம், நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற அந்த பயப்படுத்துகிற வார்த்தை வரும்போது வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. நெகேமியா சொல்லிட்டான், இல்லை இல்லை நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். அந்த இடத்துல அவன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுது, தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்திருக்கிறதுனால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். அதான் சொல்ல வந்த ஆள் ரொம்ப முக்கியமான ஆள். இவனுக்கு உடனே தெரியுது ஆண்டவர் அனுப்பலை, இந்த செய்தி ஒரு நற்செய்தி தான் அவன் சொல்ல வர மாதிரி சொல்கிறான், இல்லை ஆண்டவர் அவன் அனுப்பலைன்றத அவன் தெரிந்து கொண்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதில் என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நம்பர் ஒன், ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்றை மறந்துடாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாவற்றையும் பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள். அதில் நீங்கள் கவனமாக இராவிட்டால் நிச்சயமாக நீங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது. சிலரை என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்துருக்குறேன், அவங்க சொல்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனையாக எடுத்துருவாங்க, எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனையாக எடுத்து பாருங்கள், நடந்து போகிறாங்க, அதை கால் லைட்டாக தட்டிடுச்சு, உடனே லைட்டாக ரத்தம் கசிக்கிற மாதிரி இருக்குது, உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ போயிடுச்சு, நான் வந்து ஒரு நல்ல காரியத்திற்காக போயிட்டுருக்குறேன், போன உடனே இப்படி கால் தடுக்கிடுச்சு, பாருங்கள் என் காலில் அடிபட்டுருச்சு, அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி உடனே போகாமல் அதில் போக வேண்டிய வேலையை அப்படியே நிப்பாட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் திரும்ப உட்காந்து கவலைப்பட்டு அப்படி ஒரு பிரச்சனை. சின்ன சின்ன சாதாரணமான காரியத்தையும் நிறைய பேர் பிரச்சனையாய் பார்க்கிறார்கள். அதான் சாம்பாரில் உப்பு கொஞ்சம் போட்ட உடனே அது ஒரு பெரிய பிரச்சனை. இதை மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை, ஆயிரக்கணக்கான காரியத்தை சொல்லலாம். அதான் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கதைக்க ஆகாத பிரச்சனை எல்லாம் பிரச்சனை அல்ல. நிறைய பேர் எதை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா, கதைக்கே ஆகாத நிறைய காரியத்தை பிரச்சனையாக பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. காலையில் கணவனார் இடத்துல வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அவர் அவ்வளோதான், ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு கோவப்பட்டிருப்பார். அப்போ அந்த கோவப்பட்ட அந்த காரியத்தை உடனே மனசில் வச்சுட்டு, ஐயோ கோவப்பட்டார், அவருடைய மனசில் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இந்த மாதிரி நினச்சிருப்பாரோ, அவருக்கு என் மேலே அன்பு குறைஞ்சிருச்சோ, அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நினச்சி அதை ஒரு பூதாகரமாய் நிறைய பேர் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மிக முக்கியமாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், பாதி பேருக்கு நான் சொல்கிறேன் பிரச்சனையே இல்லாத ஒன்றை அவங்க பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்களேயானால் எல்லாவற்றையும் பிரச்சனையாக எடுக்கிறதை நிறுத்தி கொள்ளுங்கள். அதை நிப்பாட்டாமல் நிச்சயமாக உங்களால் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது. அதான் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது நிறைய பேர் இப்போ வண்டியில் இருக்கிற பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலை, இப்போது திடீர்னு பார்த்தா போகிற வழியில் வந்து டக்குன்னு பெட்ரோல் நின்று போயிடுச்சு. இந்த பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்று போன உடனே நிறைய பேருக்கு பாருங்களேன் உடனே கவலை வந்துடும், பாருங்கள் நான் அங்கேருந்து வந்த பெட்ரோல் முடிஞ்சு போச்சு, வண்டி பாதி வழியில் நின்றுச்சு, அவ்வளோதான், எப்படி இது பாதி வழியில் நின்றுச்சு, என்ன ஆச்சு, நான் கவனிக்காமல் எப்படி நான் விட்டுட்டேன், அதை ஒரு பெரிய இஷ்யூ. அட நான் வந்து கவனிக்கலை, பெட்ரோல் முடிஞ்சு போச்சு, பக்கத்தில் எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது பார்த்து அதை போய் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி ஒரு பெரிய பிரச்சனையாய் மாற்றி அது உடனே சாபமாக இருக்குமா, கட்டாக இருக்குமா, அது பிசாசாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை வைத்தே அவர்கள் தங்களை கலங்கி கொள்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தயவு செய்து ஒரு தீர்மானம் எடுங்க, சின்ன சின்ன சாதாரணமான காரியத்தையும் ஒரு பெரிய பிரச்சனையாக தயவு செய்து நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க, எடுக்கவே எடுக்காதீங்க. அதான் ஒரு விசை மறக்க முடியாத ஒரு சம்பவம், ஒரு இடத்திற்கு நான் போகும்போது ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் அப்போ அந்த ஃபங்க்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து சேரில் உட்காண்டிருக்கிறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் வெயிட்டான கொஞ்சம் உடம்புள்ள ஒருத்தவங்க வந்து ஒரு சேரில் உட்காடுறாங்க. சேரில் உட்காரும்போது இவங்க வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சேரில்
அவங்க அந்த வெயிட் தாங்க முடியாம பாத்தீங்க அப்படின்னா அந்த சேர் அப்படியே உடஞ்சு அவங்க கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த உடனே வந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே உண்டாயிடுச்சு. அவங்கள தூக்கி விட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் அடிப்படலை, சரி எதுவும் வலி இல்லை, இப்போ கம்மியாக தான் பட்டுச்சு, சரி எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அவங்கள தூக்கி விட்டு இப்போது முடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரெண்டு பேரும் சோகமாயிட்டாங்க. என்ன ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை நல்ல காரியத்துக்கு வந்த இடத்துல இப்படி சேர் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு, இல்லை என்ன பண்ணுறது, அதில் ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது பண்ணிடுமோ, அட அந்த சேர் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சேர், அந்த சேர்னுடைய தன்மையெல்லாம் இப்போ போயிருச்சு, அதனுடைய எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த சேர் வந்து வீக்காக இருக்குது. உட்கார்ந்த ஆள் வந்து ரொம்ப வெயிட்டான ஒரு பர்சன், வெயிட்டான ஒரு பர்சன் ஒரு நல்லா இல்லாத சேரில் உட்கார்ந்தா அந்த சேர் உடையத்தான் செய்யும். அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி, அதை ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றி, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் முக்கியமான கல்யாணமான நபர் அந்த பையனையும் பொண்ணையும் அவ்வளோதான், சேர் விழுந்த உடனே அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, எத்தனை வார்த்தைகள் என் கண்கூடாத பார்த்துருக்குற ஆண்டவருடைய பிள்ளைகளை. இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயம் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு கரண்ட்டு போயிடும் பாருங்களேன், கரண்ட் போன உடனே வந்து அவங்களுக்கு என்னமோ அவ்வளோதான், இந்த விஷயம் பேசும்போது இப்படி கரண்ட் போகலாமா, கரண்ட் போகக்கூடாது, இல்லை கரண்ட் போயிருச்சு, இல்லை அவ்வளோதான் இந்த விஷயம். அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாத்தையுமே பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்ப்பீர்களேயானால் உங்கள் பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வரவே முடியாது. சாகிற வரைக்கும் பிரச்சனையோடு தான் நீங்கள் இருக்கணும், அதுலேருந்து வெளியே வருவதற்கு சாத்தியம் இல்லை. என்றைக்கு நீங்கள் சாதாரணமான ஒரு காரியத்தை பிரச்சனையாக பார்க்கிறதை விடுகிறீர்களோ அன்றைக்கே உங்கள் பிரச்சனை சால்வ்டு. உங்கள் பிரச்சனைகள் பல பேர் பல இந்த சத்தியத்தை கேட்குற பல ஆயிரக்கணக்கான பேருடைய பிரச்சனை எப்போ முடிய போகுது தெரியுமா? நீங்கள் எல்லாத்தையுமே பிரச்சனையாக பார்க்குறத அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, அது ஒரு சின்ன விதியமாக நடந்துருச்சு, நம்முடைய கவனக்குறைவாக நடந்துருச்சு, நம்ம அதை முன்பாக சுதாகரித்து பண்ணியிருக்கலாம், நம்ம அதை ஃபஸ்ட்டே ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணுமே தவிர, அது ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படி ஆயிடுச்சு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கணுமே தவிர, ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே பிரச்சனையாய் பார்க்கவே கூடாது. அப்படின்னா என் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது பாஸ்டர், என் குடும்பத்தில் சண்டை இருக்குது, என் குடும்பத்தில் தேவைகள் இருக்கிறது, நிறைய பேருடைய குடும்பத்தில் தேவைகள் இருக்கும், நிறைய பேருடைய குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருக்கும், ஆனால் அந்த சாதாரணமான ஒரு காரியத்தையும் பிரச்சனையாக பார்க்குறதற்கு நீங்கள் முயற்சி எடுக்காதீங்க. இதற்கு வேதத்திலிருந்து இன்னொரு சம்பவத்தை கூட உங்களுக்கு நான் சுட்டி காட்ட முடியும். வேதத்தில் நீங்கள் வந்து சாமுவேலின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது சவுல் ராஜாவை குறித்து. இப்போது சவுல் ராஜா கூட இருக்கிற எல்லாருக்குமே கட்டளை போட்டார், யாருமே புசிக்கக்கூடாது அப்படின்னு கட்டளை போட்டார். ஆனால் அவருடைய மகன் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவனே யோனத்தான் வந்து அந்த நாட்டினுடைய ராஜாக்குழு அந்த நாட்டினுடைய அந்த படை வீரர்களுக்குள்ள புகுந்து அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை அவன் ஏற்படுத்துவான். ஆனால் அந்த பெரிய ரட்சிப்பை செஞ்சுட்டு வரும்போது அவனுக்கு ரொம்ப களைப்பாக இருக்கும், அதனால கொஞ்சம் சாப்பிட்ருவான். சாப்பிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா சவுல் ராஜா இல்லை இல்லை என் வார்த்தையை மீறிட்டு, அவர் வார்த்தையை சொல்லும்போது அவருடைய மகன் வந்து அந்த இடத்துல இல்லை, அதை எல்லாருமே சொல்லுவாங்க, ராஜா நீங்கள் சொல்லும்போது அவன் இங்கே இல்லை, நீங்கள் ஏன் அதை போட்டு பெருசு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதை விட்டுருங்க, இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற வேண்டிய நாள், இன்னைக்கு சத்ரு ஆண்டவர் நம்முடைய கையில் கத்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு, அதுவும் உங்கள் மகன் மூலமாக தான் இவ்வளோ பெரிய ரட்சிப்பு நம்முடைய தேசத்துக்கு வந்திருக்குது, இந்த சந்தோஷத்தை விட்டுவிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் விட மாட்டேன், அது யாராக இருந்தாலும் சரி, அது என் மகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக அவங்கள கொன்றுவேன், அவங்க சாகணும், ஏன்னா என் வார்த்தையை மீறிட்டாங்கல்ல, இவர் ஏகப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டார், இவர் வார்த்தையை மீறிட்டோன்னா சாகணும் அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து விடாப்புடியா இல்லை இல்லை நாங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்த ராஜாவுனுடைய மகனை சாக கொடுக்க மாட்டோன்னு ஜனங்கள் திறப்பில் நின்னதுனால சவுல் அன்னைக்கு யோனத்தானே விட்டுட்டான். இல்லை அப்படின்னா அந்த யோனத்தானை அன்றைக்கே கொன்றிருப்பான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையை தூக்கி சாதாரணமான ஒரு காரியத்தை, சாதாரணமான ஒரு விஷயத்தை வந்து பிரச்சனையாக, அவங்க எல்லாத்தையுமே பிரச்சனையாக பார்த்ததாங்க காரணம். சாதாரணமான விஷயத்தை
பிரச்சனையா பார்த்ததாங்க காரணம். ஸோ அவன் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரியத்தை பார்க்கலாம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஸோ இது ஒரு கஷ்டமான நேரம் தான். ராஜாவுக்கு குறைவாக கொடுத்து தாவீதுன்ற ஒரு இளைஞனுக்கு பெருசாக கொடுத்துட்டாங்க. அது வந்து அந்த சந்தோஷத்தினுடைய மிகுதியில் அவர்கள் பாடுகிற ஒரு பாட்டு, ஒரு வார்த்தை, அவ்வளோதான். அதற்கு பிறகு ராஜா வந்து ஒருத்தர் கூப்பிட்டு, இவங்க இப்படி பாடிட்டு இருக்காங்கல்லப்பா, இவங்க பாடுறது சரியில்லை, கொஞ்சம் மாற்றி பாட சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட வேலை முடிஞ்சிருச்சு. இல்லைனா அது ஒரு பெரிய விஷயமா எடுக்காமல் கண்டுக்காமல் விட்டுருந்தா கூட அதோடு அது போயிருக்கும். ராஜா ராஜா தான், கோலியாத்தை கொண்ட தாவீது சாதாரணமான ஒரு மனுஷன்தான். ஆனால் அந்த அந்த ஒரு வார்த்தையை மனசுக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்து அதை கிரியேட் பண்ணி அதை பெருசுப்படுத்தி அதனால் தாவீதை வெறுத்து அவனை நேசித்த தன்னுடைய மகனை வெறுத்து இப்படி எல்லாரையுமே வெறுத்து தன்னுடைய ராஜ்யபாரம் முழுவதும் அழிகிறதற்கு இந்த சவுல் வந்து காரணமாக மாறிட்டான். சவுல் காரணமாக மாறிட்டான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு சின்ன பாடலை பெரிய விஷயமாக எடுத்துட்டாங்க. ஸோ அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை மிக அன்போடு கேட்குறேன். இன்றைக்கு பாதி இந்த சத்தியத்தை கேட்குற பாதி பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நான் இதை குறித்து இவ்வளோ கவலைப்பட்டுருக்கிறேனே, நான் இதை குறித்து இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கிறேனே, இதை குறித்து இத்தனை நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இதை குறித்து இத்தனை பேர்கிட்ட நான் சண்டை போட்டேனே. நான் சொல்கிறேன், எத்தனை பேர்கிட்ட அதை வச்சு நீங்கள் சண்டை போட்டீங்க. அந்த ஒரு சாதாரணமான பிரச்சனைக்காக நீங்கள் அதை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாற்றிட்டீங்க. அதை வந்து பார்த்தி, அதனால் சாப்பிடலை, அதனால் குடும்பத்தில் சண்டை, அதனால் எவ்வளோ பெரிய சிச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் கடந்து போயிட்டீங்க. ஸோ எல்லாத்தையும் பிரச்சனையாக பார்க்குறத தயவுசெய்து நிப்பாட்டிடுங்க, நிப்பாட்டிடுங்க. எல்லாத்தையுமே பார்த்துடாதீங்க. பிரச்சனைன்றது எது தெரியுமா? அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து பின்னாடி வரப்போகுது, அதனால ஒரு பெரிய நஷ்டம் உங்களுக்கு வரப்போகுது. அப்படிப்பட்ட முக்கியமான சில காரியங்கள், முக்கியமான சில காரியங்கள், அவ்வளவுதான். தலை போற விஷயம் இந்த விஷயத்துல அவ்வளவுதான், முடிஞ்சிட்டோம். ஆனா கூட நான் நம்புறேன், அதுல இருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிற, ஆண்டவருடைய அனுமதி இல்லாம அத அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அதுவும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை, எதுவுமே நடப்பதில்லை. அதனால் அதை கூட ஆண்டவருடைய பிள்ளைங்க நினைக்க வேண்டாம். ஏதோ அது அந்த அதை கண்டிப்பாக சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும், அது குடும்ப பிரச்சனை, இல்லைனா அது குடும்பம் பிரிஞ்சிடும், இல்லைனா தொழில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ இதற்கு உடனே நம்ம இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, நம்ம முன்னேற முடியாது, ஊழியத்தை நம்ம செய்ய முடியாது. இப்படிப்பட்ட காரியத்திலே தேவ பிள்ளைகள் கவனமாக இருக்கணுமே தவிர எல்லாத்தையும் பிரச்சனையாக தான் வர்றதையும் போகிறதையும் பேசினதையும் சிரிக்கிறதையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பிரச்சனையாக எடுத்துக்கவே கூடாது, எடுத்துக்கவே கூடாது. நான் ஒருத்தர் வந்து கடந்த நாட்களிலே என்னிடத்துல ஒரு பிரதர் வந்து என்னிடத்துல சொன்னார். சொல்லும்போது என்ன சொன்னார்னா, பாஸ்டர் நான் இனி வந்து அந்த ஊழியத்தை அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறாரு, அந்த ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்டேன். கேட்டவுடனே அவர் என்ன சொன்னார்னா, நான் அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, நக்கல் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, அவ்வளோதான், நான் வந்து நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். அப்போ அவர்கிட்ட வந்து சொல்லி கேட்டேன், எதுக்காக அவங்க சிரிக்கிறாங்க, என்னத்தை சொல்லி சிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பொதுவாக இவரை வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் பிடிக்காது அவங்க வந்து இவரை வந்து ஏதோ ஒரு விதத்தில் மவுஸ் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒன்ன சொல்லி சிரிக்கிறாங்க, இவரை பற்றி கிடையாது. அவங்க ஏதோ ஒன்ன கூட்டமாக உட்காந்து சிரிக்கிறத கேட்டுட்டு இவர் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை ஒரு ரொம்ப பெருசாக எடுத்துட்டு அந்த இடத்துக்கு இனி நான் ஊழியத்துக்கே போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு நஷ்டமா, நமக்கு நஷ்டமா? ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதை அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பிரச்சனையாக எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆபத்தை தவிர, அவங்க கிண்டல் பண்ணுறாங்களா, நக்கல் பண்ணுறாங்களா, அதை ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா நான் நம்புகிறேன், சிரிக்கிறவங்க எத்தனை நாள் சிரிக்க போகிறாங்க, பேசுகிறவங்க எத்தனை நாள் பேச போகிறாங்க, ரொம்ப நாளெல்லாம் பேச மாட்டாங்க. அதான் ஒரே சைடில் அடிக்கிறது வந்து எப்பவுமே நிற்காது, அது இப்போது ரெண்டு கையை தட்டினா தான் சத்தம் வரும், ஒரே கையை தட்டினா சத்தம் வராது.
அதனால அவங்க ஒன்றும் இல்லாமல் சீக்கிரமா போயிட போறாங்க. நீங்க அதை ஒரு பெரிய விஷயமாய் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் வந்து வேதாகம கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சண்டே ஸ்கூலுக்காக சனிக்கிழமை அனுப்பி விடுவாங்க. அப்போ நாங்கள் ஒரு ஏரியாவில் போய் சண்டே ஸ்கூல் நடத்துவோம். அந்த ரோட்டில் வச்சு தான் நடத்துவோம். ரோட்டில் வந்து பிள்ளைகள் வந்து ஒரு 50-100 பிள்ளைங்க அந்த மாதிரி வருவாங்க. ரோட்டில் நாங்கள் போய் டான்ஸ் பண்ணி நடத்துவோம். அப்போது டான்ஸ் நாங்கள் இங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு வீட்டிலேருந்து ஒரு வாலிப பெண் அவள் வந்து என்ன பண்ணுவான்னா, எங்களை ரெண்டு பேரையும் கிண்டல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரோட்டில் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அந்த மாதிரி டான்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை நாங்கள் கிராஸ் பண்ணும்போது அங்கேருந்து நக்கல் பண்ணுவாங்க. அதான் நாங்கள் ஒரு டைம் ஒரு பாட்டு பாடணும், டிஸ்கோ டிண்டிஸ்கோ அப்படின்ற ஒரு பாட்டு, அவர் அந்த பிபிஎஸ் பாட்டு. அந்த பாட்டை பாடினா ரோட்டில் வந்து எங்களுக்கு சத்தம் கேட்கும். நாங்கள் நடந்து போகும்போது டிஸ்கோ டிண்டிஸ்கோ அப்படியே அவங்க நக்கல் பண்ணும்போது ரெண்டு பிள்ளைங்க கூட சேர்ந்து சிரிப்பாங்க, அப்படி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் வந்து ரெண்டு பேரும் அன்னைக்கு என்னமோ கத்த கொடுத்த ஞானம் கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டோம். ஒரு 3 வாரம் கண்டினியூவாக வந்து அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பர்சன் எங்கே போச்சுன்னே தெரில. அப்புறம் முடிய டைம் அந்த இயர் அந்த சண்டே ஸ்கூல் முடிகிற டைம் பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு பிள்ளைங்களை அனுப்பிவிட்டு அந்த பிள்ளைகளும் எங்களுக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாக மாறிட்டாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க. இன்னையிலிருந்து உங்களை ரொம்ப தயவாய் கேட்கிறேன், எல்லாத்தையுமே பிரச்சனைன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. எல்லாமே பிரச்சனை கிடையாது. கீழே விழுந்ததும் கால் தடுக்கினதும் அப்படி பண்ணதும் இது அதெல்லாமே பிரச்சனை. பிரச்சனைன்றத முக்கியமான விஷயமாத்த மட்டும் பிரச்சனைன்னு பாருங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ தாவீதினுடைய வாழ்க்கையில் கூட எத்தனை, நம்ம எல்லாம் அதை பிரச்சனையாக தான் பார்க்குறோம், அதை பிரச்சனையாக தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் தாவீது அதை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையாக சிலதை அவன் எடுத்துக்கொள்ளவே இல்லை. நிறைய பேர் நீங்கள் வேதத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களை வாசிங்க, அநேக பரிசுத்தவான்கள் வந்து அதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கவே இல்லை. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுது, கொரிந்தியரில் பட்டியல் போடுறாரு, நான் காவலில் இருந்தேன், நான் அடிக்கப்பட்டேன், நான் 3 தரம் மிலாறுகளினால் அடிக்கப்பட்டேன், கப்பல் சேதத்தில் இருந்தேன், ராத்திரி பகல் முழுவதும் கடலில் நான் போக்குனேன், ஆறுகளால் வந்த மோசம், சமுத்திரத்தினால் வந்த மோசம், சொந்த ஜனங்களால் வந்த மோசம், இப்படி அநேக மோசங்கள் எனக்கு வந்துருச்சு. எல்லாத்தையுமே லிஸ்ட்டு போட்டு அடுக்கிறார், இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி வந்துச்சு, எல்லாமே சொல்கிறாரு. ஆனால் எல்லாமே சொன்னாலும் ஒன்றுக்காக கூட அவர் ஜெபம் பண்ணதாக வேதம் சொல்லவே இல்லை. நீங்கள் வாச்சு பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்காக ஜெபித்த ஒரே ஒரு இடம் என்ன அப்படின்னா அந்த இடம், அதான் இந்த பலவீனம் வந்து என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்குது, அது என்னை விட்டு போகிறதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவர் வந்து என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான். அந்த அந்த முள், அந்த எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஒரே ஒரு முள்ளு தான் மாறுறதற்காக ஜெபம் பண்ணாரே தவிர, இத்தனை பிரச்சனை வந்த போதிலும் எந்த பிரச்சனைக்கும் அவர் ஜெபம் கூட பண்ணலை. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த பிரச்சனையெல்லாம் அவர் பிரச்சனையாகவே எடுத்துக்கல. இவ்வளோ பெரிய பிரச்சனை, அவர் என்னன்னா அட்லீஸ்ட் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா, நம்ம ஊழியம் செய்கிறோம், இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும், இந்த மாதிரி சோதனையெல்லாம் தாண்ட தான் செய்வோம், சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாறிடும் அப்படின்னு நினச்சாரோ, ஈஸியாக விட்டாரோ ஆண்டவர் மேலே உள்ள ஃபெய்த்து என்னன்னு தெரில. ஆனால் அந்த பிரச்சனைகளெல்லாம் அவர் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் ஊழியத்தில் நின்றுருக்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியம் செய்ய முடியாமல், நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையை சரியாய் நடத்த முடியாமல், நிறைய பேர் கவலையினாலே தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே பிரச்சனை வந்ததையும் போனதையும் போட்டு பிரச்சனைன்னு எடுக்கிறதுனால தான் நிறைய பேர் நிம்மதியாக வாழலை, நிறைய பேர் சந்தோஷமாகவே இல்லை, எப்பொழுது ஜெபம் பண்ணாலும் அழுது கொண்டே இருக்கிறாங்க, எதையுமே செய்கிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற அநேகரோட ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார், மகளே நீதான், மகனே நீதான், இந்த பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையாக நீ கொண்டு வராத, உன் மைண்டுக்கு கொண்டு வராத, உன் சிந்தையில் கொண்டு போயிடாத, உன் குடும்பத்துக்கு அதை கொண்டு வராத, உன் வேலை ஸ்தலத்தில் அதை கொண்டு போகாத, உன்னுடைய திருச்சபையை அதை கொண்டு போத, எங்கேயுமே கொண்டு போத, அதை அப்படியே விட்டுரு, அது தன்னை போல அது சரியாயிரும். அது ஒரு ஒரு விஷயம் அப்படியே நடந்துருச்சு, அதை குறித்து பெரிய விஷயமாய் நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அவனும் அப்படித்தான். அந்த பிரச்சனைகளை, அவனுக்கு எத்தனை பிரச்சனைகள், அவனுடைய கைகள் விலங்கு போடப்பட்டது,
ஆனால் அவன் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கவே இல்லை. தானியலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள், அவனோடு கூட இருந்த அத்தனை பேரும் எத்தனை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அவனை, எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி. ஒரு டார்ச்சர் இல்லை, பல டார்ச்சர் அவனை பண்ணியிருப்பாங்க. கடைசியில் எந்த இதுலேயுமே அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாதனால தான் ராஜாவை ஏமாற்றி சைனை வாங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் தானியேல் எப்பாவது போய் தேவ சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே இவ்வளோ இத்தனை பிரச்சனை பண்ணுறாங்க, ஐயோ எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இவெல்லாம் திட்டுறான், என் மேலே இத்தனை பொறாமப்படுறான் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபித்தானான்னு நீங்கள் வேதத்தில் போய் வாசிப்பீர்களேயானால் எந்த இடத்துலையுமே தானியேல் ஜெபிக்கவே இல்லை. நான் நம்புகிறேன், காரணம் தானியேல் ஜெபிக்காததுக்கு காரணம் ஒன்று, ஆண்டவர் மேலே பெரிய விசுவாசம் இருந்தாலும் இன்னொன்று அவன் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுக்கவே இல்லை. அவன் எல்லாத்தையுமே பிரச்சனையாக எடுக்கவே இல்லை. சிங்க கபியில் அவனை போட போகிறாங்க, அதை கூட அவன் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுக்கவே இல்லை. ஸோ நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேறு எங்கும் கிடையாது. ஆண்டவரே நான் எல்லாத்தையுமே பெரிய பிரச்சனையாக, அதுக்காக எல்லாத்தையுமே ஈஸியாக விட்டுருங்கன்னு சொல்லலை, நல்லதை கரெக்ட் பண்ண வேண்டிய சிலவற்றை, அது பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் விடுறதுக்காக சொல்லலை. ஆனால் நீங்கள் தேவையற்று பிடித்து கொண்டிருக்கிற அந்த விஷயத்தை விடுவீர்களேயானால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் முயற்சி எடுக்க போகிறீங்க? நான் உங்களுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறேன். நான் ஷார்ட்டாக ஒரே ஒரு காரியத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை வீட்டில் உட்கார்ந்து நீங்கள் தயவு செய்து தியானிங்க, இதை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு நோட்டு புக்கு எடுத்து நீங்கள் 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 ஏற்றுக்கொண்ட இல்லைனா உங்கள் நீங்கள் பிரச்சனைன்னு நினைக்கிற அந்த பிரச்சனையினால் என்ன லாபம் நினச்சி பாருங்கள். அந்த பிரச்சனையினால் என்ன நஷ்டம், அது ஒரு பிரச்சனையா, அதை விட்டுட்டா அதனால் எவ்வளோ லாபம் கிடைக்கும், இல்லை அதை விடாமல் இருக்கணுமா அப்படின்றத குறித்து ஒரு நோட்டு புக்கில் எடுத்து எழுதுங்க. உங்களுடைய நீங்கள் பிரச்சனைன்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே, ஒன்று தேவையற்ற பிரச்சனை, இது தேவையுள்ளது. நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் நம்புகிறேன் நம்ம நிறைய பேர் தேவையற்ற அதை எல்லாத்தையுமே பிரச்சனையாக நம்ம நினச்சிட்டே இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். நேயமியா அப்படி இல்லை, அதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாய் மாறினேன். நீங்கள் ரூத்தின் சரித்திரத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ரூத்தை பார்த்து நகோமி சொல்கிறாங்க, ஐயோ என் மகளே வேண்டாம் நீ திரும்பி போயிரு, இதா உன் சகோதரி திரும்பி போயிட்டால அதே போல் நீ திரும்பி போயிடு, ஏன் அப்படின்னா நீ என்ன நம்பி வந்து எனக்கு இப்போ ஒரு கல்யாணமாகி இனி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை வளர்ந்து அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள உனக்கு வயசாகி போயிடும். அவங்க நகோமி அந்த ரூத்தினிடத்தில் பேசுறது எல்லாமே நெகட்டிவாக தான் நிறைய பேசுகிறாங்க. அவங்க உள்ள என்றாகும் போது சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அது பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நான் ஒன்றும் இல்லாமல் வந்துட்டேன், இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா போனேன், அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா வேதம் சொல்லுது, தான் கஷ்டப்பட போறேன், தான் அந்த அந்த ஊர்ல போய் என்ன வேலை கிடைக்கும்னு தெரில, என்னுடைய எதிர்காலம் என்னன்னு தெரில. ஆனா ரூத் வந்து அதை எல்லாத்தையுமே பிரச்சனையா பார்க்கவே இல்லை, தனக்கு சாப்பாடையும் தன்னுடைய வேலையையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் பெரிய பிரச்சனையை அவங்க எடுத்துக்கவே இல்லை. அதனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் மேலே பெரிய விசுவாசம் வச்சு இன்றைக்கு சரித்திரம் பேசுகிற அளவுக்கு அவங்கள ஆண்டவர் மாற்றிருக்கிறார். நிறைய பேர் எழும்புவீங்க, நிறைய பேர் நீங்கள் சாட்சியாக இருந்திருப்பீங்க, நிறைய பேரை சில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி உங்களை முடங்கி படுக்க வச்சிருச்சு, உங்களை ஜெபிக்க விடாமல் பண்ணிருச்சு, அவ்வளோதான், உங்களை செயல்பட விடாதவங்களா பண்ணிச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க ஐயோ சுற்றி பிரச்சனை, இல்லை இல்லை இல்லை, எல்லாவற்றையும் உதறி தள்ளி, அதான் ஆண்டவர் சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடணும். ஃபினிஷ்ட். நம்மை சுற்றி நிற்கிற பாரத்தை உதறி தள்ளிட்டு, சுற்றி நிற்கிற பிரச்சனையை உதறி தள்ளிட்டு அவரை பார்த்து ஓடுங்க, பெரிய வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? இங்கே எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் படிடுங்க, முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க, தகப்பனே இஸ்ரவேல் ஜெயபலமானவரே, எங்கள் நம்பிக்கைக்குரிய தெய்வமே, சொல்லுங்க அப்பா சமூகத்தில், எனக்காக தான் ஆண்டவரே இந்த வார்த்தையை பேசுனீங்க, நான் தான் ஆண்டவரே சுற்றி இருக்கிற ஏதேதோ பிரச்சனையை தூக்கி தலையில் போட்டுட்டு
நான் சமாதானமாகவே இல்லை, நான் சந்தோஷமாகவே இல்லை. நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன், தயவுசெய்து ஒப்பு கொடுங்க. இல்லை இல்லை, எல்லாத்தையும் நான் உதறி தள்ளுறேன், எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். நான் அதை நினைக்க மாட்டேன், இனி நான் அதை நினைக்க மாட்டேன், இனி அதை நினச்சி நான் கவலைப்படவும் மாட்டேன். ஆமாம், அது என்ன பிரச்சனை? அது ஒரு பிரச்சனை இல்லையே, அறிக்கை செய்யுங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் எல்லாரும் எசப்பா சமூகத்தில் கெஞ்சுங்களேன், முடிஞ்சவங்க முழங்கால் படிக்கிட்டு இருக்குங்க, முடியாதவர்கள் எழுமி நின்று கொள்ளுங்கள். ஒருவேளை வேலை செய்து கொண்டே இந்த வார்த்தையை கேட்கிறவங்க அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சாதாரணமான காரியத்தெல்லாம் நான் பிரச்சனை பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கிறேன், இல்லை நான் வெளியே வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறேன். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட வருது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். பாடுவோம். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஓ தேவா, நான் ஏறினால் விசேஷித்தவன், ராஜா நானதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏறினால் விசேஷித்தவன், ராஜா நானதை தினம் யோசிப்பவன். ஏறினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா, ஏறினா இது ஏதினா நீர் என்னோடு வருவாதினா. வாழ்க்கையிலே காசப்பூகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே காசப்பூகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லுவோம். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால், ஹல்லேலூயா, ராஜா நான் அதை தினம் யோசி எதினால் எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் ரொம்ப அழகாக சொல்றாரு, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உடைக்காக கவலைப்படாதீங்க, உணவுக்காக கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்க. ஆண்டவர் அப்படிலாம் சொல்லி கவலைப்படாதீங்கன்ற வார்த்தையை ஏன் சொன்னார்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் கவலை வர்றதுக்கு காரணமே எல்லாத்தையும் பிரச்சனைன்னு நினைக்கிறதுனால தான். அது ஒரு ஆக்சிடென்ட், அது ஒரு நடக்கும். ஓகே 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 ஓகே. ஆண்டவர் உங்க கூட இருக்க போறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்குறவங்கெல்லாம் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. ராஜா, இந்த உபவாச ஜெபத்திற்காக நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவர். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர்றதற்குரிய வழிகளை எங்களுக்கு வருகிற நாட்களிலும் கற்றுத்தாரும் அப்பா. பிள்ளைகள் எல்லாரும் பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதற்கு உதவி செய்யும் ஆண்டவர். நன்றி அப்பா. இந்த ஆன்லைனில் எங்களோட லைவா இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சுகத்தை கட்டளையிடும், பலத்தை கட்டளையிடும், தீர்க்க ஆயுச கட்டளையிடுங்கப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நோய்களும் உங்க பிள்ளைகளை தொடாதபடி ஆண்டவருடைய ஒரு பெரிய பாதுகாப்பு, ஆண்டவருடைய ஒரு பெரிய மகிமை அவர்களை மறைப்பதாக ராஜா.
ரத்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், ரத்தத்திற்கு உங்கள் பிள்ளைகளை நான் மறைக்கிறான். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்போ அவர்கள் என்னென்ன ஜப குறிப்போடு இந்த ஜபத்தில் இருக்கிறார்களோ, அப்பா தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவர் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஜபத்திற்கு ஒரு பதிலை தருவீராக. உங்களை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவர். இந்த ஜபத்தை அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போதே, இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒரு ஹீலிங் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா, நடப்பதாகப்பா.